இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் இலங்கையின் அரசியல் முறை. இதில் முதலாவது இருக்கிறது தான் கோல்ஃபுக் கமரன் சீர்திருத்தம். இந்த அரசியலமைப்பில் பின்னணியை பார்க்கும்போது கமரன் அரசியல் சீர்திருத்தம் 1815 ஆண்டிலிருந்து பிரித்தானிய ஆளுநர் வந்து இலங்கை ஆட்சி நடவடிக்கையை மேற்கொள்ளும் போது இங்கு வருமானத்தை விட செலவு அதிகமாக இருந்துச்சு. இதனால் இலங்கை செலவுகளை கட்டுப்படுத்துவதற்காக பிரித்தானிய அரசிடமே நிதியை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. அதனால் குடியேற்ற நாடுகளுக்கு பணம் செலவிடுவதற்கு பிரித்தானிய அரசு விருப்பம் இல்லை. அவ்வாறு அந்த நாட்டின் நிலைமையை விசாரித்து ஆலோசனை செய்வதற்காகத்தான் வில்லியம் கோல்ஃபுக் அவர்களையும் சார்ஜ் கமரன் அவர்களையும் நியமிக்கப்படுகின்றார்கள். கொண்டு வரப்படுறதுதான் கோல்ஃபுக் கமரன் சீர்திருத்தம். 1833 ஆண்டு கொண்டு வரப்பட்ட கோல்ஃபுக் சீர்திருத்தமானது பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கி தான் இருந்துச்சு. 1829 ஆண்டு வில்லியம் கோல்ஃபுக்ங்கிற ஒரு ஆள் தலைமையிலான ஒரு ஆணைக்குழு இலங்கைக்கு அனுப்பப்படுது. அவங்க வந்து இலங்கையில் அரசியல், நிர்வாகம், வருமானம் போன்றவற்றை ஆராய்ந்து அது தொடர்பான விடயங்களை அறிக்கை ரீதியாக பிரித்தானிய முடிவுக்கு அனுப்புகிறாங்க. அதைத் தொடர்ந்து 1830 ஆண்டு சார்ல்ஸ் கமரன் தலைமையிலான ஒரு அரச குழு ஒன்று நியமிக்கப்பட்டு இலங்கையுள்ள நீதி தொடர்பான விடயங்களை ஆராய்வதற்காக அனுப்பப்பட்டார். இவர் இருவரும் சேர்ந்து ஆராய்ந்து ஒவ்வொரு அறிக்கைகள் அனுப்பப்பட்டது. இதன் விளைவாகத்தான் பிரித்தானியா முடியின் இவ்வாறான அறிக்கைகளை இருவரும் அனுப்பப்பட்ட அறிக்கையை வைத்துக்கொண்டு 1833 ஆண்டு கொண்டு வரப்படுகின்ற ஒரு சீர்திருத்தம் தான் கோல்ஃபுக் கமரன் அரசியல் சீர்திருத்தம். கோல்ஃபுக் கமரன் சீர்திருத்தத்தின் முக்கிய அம்சம் ஒன்று, சட்டசபை அறிமுகப்படுத்தப்பட்டது. சட்ட நிர்வாக சபை அறிமுகப்படுத்தப்பட்டது. மாகாணங்களுக்கு 5 குறைக்கப்பட்டுள்ளது. ஆங்கில கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ராஜகாரிய முறை நீக்கப்பட்டுள்ளது. வர்த்தக முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இலங்கை முழுவதும் ஒரு நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. தேசாதிபதி அதிகாரம் குறைக்கப்பட்டுள்ளது. அரச ஊழியர்களின் எண்ணிக்கைகள் குறைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான அம்சங்கள் இருந்த போதிலும் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழில் சட்டசபை. சட்டசபைங்கிற போது சட்டத்தை உருவாக்கப்பட்டதான் அந்த சட்டசபை. இந்த சட்டசபையில் மொத்தம் 15 உறுப்பினர் தான். இந்த கோல்ஃபுக் சீர்திருத்தத்தின் சட்டசபையில் வந்து 15 உறுப்பினர் வந்து உத்திய சார்புள்ளோர், உத்திய சார்பற்ற என்று இரு வகையாக பிரிக்க நோக்கப்படுது. உத்திய சார்புள்ளோர் 9 பேரும், உத்திய சார்பற்ற 6 பேரும் காணப்படுறாங்க. உத்திய சார்பற்றவுள்ளதான் ஐரோப்பியர் 3 பேரும், சிங்களவர் ஒராளும், தமிழர் ஒராளும், பரங்கியரவராலும் காணப்படுறாங்க. இந்த உத்திய சார்பற்ற 6 பேரும் தேசாதிபதியினால் நியமிக்கப்படுகின்றார்கள். இவ்வாறான கோல்ஃபுக் அரசியலமைப்பு இருந்தாலும் இது 3 வகையில் நோக்கப்படுது. ஒன்று, அரசியல் மாற்றம், சமூக மாற்றம், பொருளாதார மாற்றம். இந்த வகையில் அரசியல் மாற்றத்தில் வந்து முதலாவது சட்டசபை அறிமுகப்படுத்தப்பட்டது. அதை நம்ம முன்னுக்கு பார்த்துட்டு இந்த அடி சட்டசபை பார்த்தாச்சு. சட்டசபை அறிமுகப்படுத்தப்பட்டது. ரெண்டாவது, இரட்டை நிர்வாக முறை ஒழிக்கப்பட்டு ஒரு நிர்வாகம் ஆக்கப்பட்டது. இரட்டை நிர்வாகம் தான் இதுக்கு முன்னுக்கு கண்டி கரையோரங்கிற 2 நிர்வாக முறை காணப்பட்டுச்சு. அந்த 2 நிர்வாகத்தையும் தனிப்பட்ட முறையில் கவனிக்க முடியாததுனால இந்த 2 நிர்வாகத்தையும் ஒன்றாக சேர்த்து ஒரு ஆட்சியின் கீழே கொண்டு வரதுக்காகத்தான் இந்த இரட்டை நிர்வாக முறை ஒழிக்கப்பட்டு ஒரு நிர்வாகத்தை கொண்டு வந்தாங்க. அதைத் தொடர்ந்து இலங்கையில் 16 மாகாணங்கள் 5 மாகாணங்கள் மாற்றப்படல். இந்த கோல்ஃபுக் கமரன் சீர்திருத்தம் கொண்டு வரது பிரதான நோக்கம் இங்கே காணப்பட்ட நிதி நெருக்கடி தான் முக்கிய காரணமாக காணப்பட்டுச்சு. இந்த வகையில் 16 மாகாணங்களுக்கு நம்மளால் நிதி கொடுக்கறதுக்கு முடியாமல் இருந்ததுனால இந்த மாகாணங்கிற எண்ணிக்கையை குறைக்கும் பட்சத்தில் நிதிய பெருமானத்தை நம்ம தக்க வச்சு கொள்ளலாம் என்ற நோக்கத்தில் 16 மாகாணங்களை 5 மாகாணங்களை குறைக்கிறாங்க. தேசாதிபதியின் அதிகாரம் குறைக்கப்பட. இதுக்கு முன்னுக்கு தேசாதிபதிக்கு அதிகாரம் கூட காணப்பட்டாலும் இந்த கோல்ஃபுக் கமரன் சீர்திருத்தத்தில் தேசாதிபதிக்கான அதிகாரம் கொஞ்சம் குறைக்கப்பட்டிருக்கு. அதாவது நீதிமன்றம் போன்ற விடயத்தின் மூலமாக தேசாதிபதி அதிகாரம் குறைக்கப்பட்டுள்ளது. சட்டசபை அறிமுகம், சட்டசபை அறிமுகங்கிறது சட்ட நிர்பண சபையை தான் சட்டசபைன்னு சொல்கிறது. இனவாரி பிரதிநிதித்துவம் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இனவாரி பிரதிநிதித்துவம் என்பது ஒரு இனத்துக்கு ஒரு ஆள், ஒரு இனத்திற்கு ஒரு பிரதிநிதி என்ற வகையில் தான் கொண்டு வராங்க.
நீதித்துறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த நீதித்துறையான சுயாதீனமாக தொழிற்படும் என்றும் சுதந்திரமாக காணப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கச்சேரி முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தனியான நிர்வாக முறை, நீதித்துறை போன்றவையெல்லாம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அடுத்து பொருளாதார மாற்றம். அதுக்காக முதலாவது மேற்கொள்ளப்பட்டது பெருந்தோட்ட பயிற்சி. வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டதை தொடர்ந்து மலைநாட்டை உச்சமாக கொண்டு பெருந்தோட்ட பயிற்சிகளை அறிமுகப்படுத்தினாங்க. அதை தொடர்ந்து ராஜஹரி முறை. ராஜஹரிங்கிற முறைங்கிறது மக்கள் எந்த ஒரு கூலியும் இல்லாமல் ஒரு மன்னனுக்கு அடிமையாக வேலை பார்க்கறது தான் ராஜஹரி முறை. இதனால் அவங்களோட தொழில் வாய்ப்புகளோ எல்லாம் பறிக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட தொழிலை செய்கிறது தான் இந்த ராஜஹரி முறை. ஆனால் கோல்ஃபு கம்யூனிஸ்ட் சீர்திருத்தத்தின் இந்த ராஜஹரிய முறை நீக்கப்பட்டு விட்டது. அதை தொடர்ந்து அவங்க விரும்பின தொழில் செய்வதற்கான உரிமை வழங்கப்பட்டிருந்தது. ஏகபோக வர்த்தக உரிமை நீக்கப்பட்டது. ஏகபோக வர்த்தக உரிமை இருந்தால் வர்த்தக விதத்தில் 180% ஆதிக்கத்தை அரசு செலுத்தும். அதே வகையில் அடக்குமுறை மாதிரி காணப்படும். பொருளாதாரத்தில் அடக்குமுறையாகத்தான் அரசு காணப்பட்டது. அந்த ஏகபோக வர்த்தக உரிமை நீக்கப்பட்டு எல்லா மனிதனுக்கும் பொருளாதார உரிமை இருக்குன்னு சொல்லி தனி மனிதனுக்கும் பொருளாதார சுதந்திரத்தை வழங்க முற்பட்டது. இதனால் முதலாளித்துவ வர்த்தகம் தோன்றுவதற்கு காரணமாக அமைந்தது. வரி முறைமை சீர்திருத்தப்பட்டது. இதுவரைக்கும் பொருளுக்கு தான் வரி கொடுக்கணும்னு இருந்தது. அந்த பொருளுக்கு பதிலாக இப்போ பணம்ங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து வரி முறைமை சீர்திருத்தப்பட்டது. அதை தொடர்ந்து ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதார முறை கொண்டு வரப்பட்டுச்சு. வெளிநாட்டிலிருந்து தனக்கு தேவையான பொருட்களை வெளிநாட்டுகள் ஏற்றுமதி செய்வதற்கும் அங்கே இருக்கிற பொருட்கள் இங்கே கொண்டு வரதுக்கும் பிரித்தானியா முயற்சி செய்து கொண்டிருந்தனர். முதலாளித்துவ வர்க்கம் தோற்றம் அளித்தார். அடுத்து தொழில் சங்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. முதலாளி வர்க்கம் வந்தாலே தொழிலாளி வர்க்கம் தனியாக தோற்றம் பெற்றுவிட்டும் இந்த வழியில் தொழில் சங்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. சமூக மாற்றம். ராஜஹரி முறை நீக்கப்பட்டது. அப்போ அடிமையாக இருந்த மனிதர்களுக்கு வந்து விடுதலை கிடைத்ததை போல அந்த மக்களுக்காக விடுதலை கிடைக்கப்பட்டிருந்துச்சு. ராஜஹரி முறை நீக்கப்பட்டுச்சு. சாதி முறை நீக்கப்பட்டுச்சு. சாதி முறைங்கிறது கோல்ஃபு கம்யூனிஸ்ட் சீர்திருத்தம் வாரத்துக்கு முன்னால் இலங்கையில் வந்து மலையக சிங்களை வந்து உயர் ஜாதியாகவும் கரையோர சிங்களை வந்து தாழ் ஜாதியாகவும் கணிக்கப்பட்டு வந்தார்கள். ஆனால் கோல்ஃபு கம்யூனிஸ்ட் சீர்திருத்தத்தின் பின்னர் சாதி முறை நீக்கப்பட்டுச்சு. ஆங்கில கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டது. பிரித்தானியருங்கிறது ஒரு ஆங்கில மொழி கல்வியாக அவர் ஆங்கில மொழி பேச்சாக இருந்ததுனால இலங்கையில் வந்து ஆங்கில மொழியை அரச மொழியாக மாற்றி அமைத்தார்கள். இதனால் அவர்களை தொடர்பு கொள்வதென்று ஆங்கில தெரிஞ்சிருக்க வேண்டும். அரசாங்க ஊழியர்களுக்கு மேலதிக வேலை வாய்ப்பு கிடைத்தது. இந்த அரசாங்க ஊழியருக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்காக வழங்கப்பட்ட சலுகைகள் நிறுத்தப்பட்டிருந்தது. அதாவது ஊழியர்கள் சம்பளத்தை குறைச்சி அவங்களுக்கு ஓய்வூதிய திட்டங்களையும் ரத்து செய்ய தொடங்கினாங்க. அதை தொடர்ந்து அவங்க வந்து விவசாய வேலைகளுக்கோ வர்த்தக பயிற்சியை மேற்கொள்வதற்காகவும் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இதுதான் கோல்ஃபு கம்யூனிஸ்ட் சீர்திருத்தமாகும். 1829 வில்லியம் கோல்ஃபுக்கும் 1830 சார்ஜ் கமரும் இருவரும் இணைந்து கொண்டு வந்தப்பட்டு தான் இந்த கோல்ஃபு கம்யூனிஸ்ட். கோல்ஃபு கம்யூனிஸ்ட் சீர்திருத்தம் வந்து பல்வேறு அம்சங்களை அமைந்திருக்கு. இதில் முக்கிய பிரதான நோக்கம் இலங்கை வந்து நிதி விடயத்தில் பின்தங்கி இருந்துச்சு. இதனால் பல்வேறுபட்ட முறைப்பாடுகள் பிரித்தானியாவுக்கு ஏற்பட்டுச்சு. இந்த பிரித்தானியா வந்து இவ்வாறான நிகழ்ச்சியிலிருந்து இவ்வாறான நிதி தொடர்பான பிரச்சனையிலிருந்து தீர்த்து கொள்வதற்காக தான் கோல்ஃபு கம்யூனிஸ்ட் சீர்திருத்தம் கொண்டு வரப்படுது. அதில் முக்கிய அம்சம் சட்ட நிர்பண சபை கொண்டு வரப்பட்டது. இதில் 15 உறுப்பினர் கொண்டிருக்கி உத்தியோக சார்பில் 9 பேர், உத்தியோக சார்பற்ற 6 பேர். 6 பேரில் ஐரோப்பியர் 3 பேர், சிங்களவர் ஒரு ஆள், தமிழர் ஒரு ஆள், பரங்கியர் ஒரு ஆள். அங்கெல்லாம் அரசியல் மாற்றம். இரட்டை நிர்வாக முறை ஒன்று காணப்பட்டுச்சு. அது ஒற்றை நிர்வாக முறையாக கொண்டு வரப்பட்டது. இலங்கையில் 16 மாகாணங்கள் ஆக்கப்பட்டது. தேசாதிபதி அதிகாரம் குறைக்கப்பட்டது. சட்டசபை அறிமுகம். இனவாரி பிரதிநிதித்துவ முறை ஒழிக்கப்பட்டது. இனவாரி பிரதிநிதித்துவ முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. நீதித்துறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து பொருளாதார மாற்றம். பெருந்தோட்ட பயிற்சிகை, ராஜஹரிய முறை நீக்கப்பட்டது. அரசாங்கத்துக்கு வர்த்தக நீக்கப்பட்டது. ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதார முறை, முதலாளித்துவ சமூகம் தோற்றப்பட்டது, வரிமுறை சீர்திருத்தம், தொழிற்சங்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டது போன்ற விடயங்கள் காணப்பட்டது. அடுத்து சமூக மாற்றத்தில் ராஜஹரிய முறை நீக்கப்பட்டது, சாதி முறை நீக்கப்பட்டது, ஆங்கில கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டது,
அரசாங்க ஊழியர்களுக்கு மேலதிக வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேற கிறிஸ்தவ சமயம் அறிமுகப்படுது. பிரித்தானிய மதமே கிறிஸ்தவம் தான். அவர்கள் மதத்தை பரப்பும் ஒரு நோக்கத்துக்காகவும் இலங்கைக்கு வந்தார்கள். உங்கள் சமூக நலச்சட்டங்களும் உருவாக்கப்பட்டது. இவ்வளவு தான் கோல்ஸ் ஃபுக் கமெண்ட் சீர்திருத்தம். ஏதாவது உங்களுக்கு டவுட் ஏதாவது இருக்கா? அடுத்த கிளாஸில் 1910 குறுமக்களும் சீர்திருத்தத்தை பற்றி பார்ப்போம்.